வெல்கம் டு சேத்துஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து ஜாக் ஃப்ரூட் பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஜாக் ஃப்ரூட் 10 எடுத்திருக்கேன், 10 பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் வேக வச்சு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். இது வந்து கேஷ்யூ அண்ட் பாதாம் ரெண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஜாகரி. ஜாகரி வந்து தண்ணி வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி மெல்ட் பண்ணி வெறும் ஃபில்டர் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் கப் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால ஹாஃப் கப் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் பால். இது ஃபஸ்ட் எடுத்த ஃபில்டர், இது செகண்ட் எடுத்த ஃபில்டர். இது வந்து பாசி பருப்பு. பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாயில் பண்ணிக்கோங்க, அந்த திக்னஸ் வரணும். அதுக்காக குக் ஆகட்டும், அது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு சைடில் வந்து நீங்கள் பேன் வச்சு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து வறுத்துக்கலாம். நெய் வச்சு வறுத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பேனுக்கு மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஜாக் ஃப்ரூட் வேக வச்சது. இதை வேக வைக்கும்போது நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இந்த பக்கம் இது பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும், அதுக்காக மறுபடியும் வேக வச்சேன். பாருங்கள் இப்படி கொதிக்குது, கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள் ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செகண்ட் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, பால், தேங்காய் பால், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் டைலூட்டாக இருக்கும், இது கொதிக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. கொதிக்கட்டும், கடைசியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபில்டரோட தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வெல்லம், வெல்லம் பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஸ்வீட் பத்தலை, நான் மறுபடியும் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து பலாப்பழம் வந்து ஸ்வீட்னஸுக்கு தகுந்த அந்த அதோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும், ஜாகரை ஆட் பண்ணிக்கணும். என்னோடது வந்து பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால நான் ஹாஃப் கப் தான் போட்டேன். சிலது வந்து ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம், அந்த ஒயிட்டாக இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1:1 ஒரு கப் வந்து இது எடுத்திங்கன்னா, பல்ப் எடுத்திங்கன்னா ஒரு கப் வந்து ஜாகரி எடுக்கணும். அதுதான் உங்களோட அளவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்குது. நான் அந்த ஃபஸ்ட் எடுத்த ஃபில்டர் பால், தேங்காய் பாலுங்க போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கடைசியில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க வருது, ஸ்மெல்லு கம கமன்னு வருது. என்னால் முடியல, என்னால் இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு இந்த திக்னஸ் போதும், நான் வந்து ரொம்ப திக்காக குடிக்க மாட்டேன், அதனால் நான் இதோட ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் தேங்காய் கொக்கோனட் க்ரன்ச்சஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அது என்கிட்ட இன்றைக்கி என்னோடய கிச்சனில் இன்றைக்கி தேங்காய் க்ரன்ச்சஸ் இல்லை, அதனால் நான் போடலை. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு
உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பருப்பு போடாமலேயும் செய்யலாம். பருப்பு போட்டால் கொஞ்சம் ஹெல்த்திங்கிறதுக்காக பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு போட்டால் ஒரு டேஸ்ட்டு, வெறும் பல்ப்பில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு. இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஜாக் ஃப்ரூட் பாயசம் ரெடி. இது வந்து நான் மெயினாக ஏன் பண்ணுறேன்னா, என் பொண்ணு வந்து ஜாக் ஃப்ரூட் சாப்பிட மாட்டாள், அதனால் இதில் என்ன ஒழிச்சு வச்சுருக்கீங்கிற மாதிரி தான் இந்த பாயசம் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.